வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இன்குபேட்டர்ல பொறிப்பு தன்மையை அதிகரிக்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பொதுவாக இன்குபேட்டரில் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க முட்டையை வச்சாலே பொறிச்சிடும்னு. அது அப்படி கிடையாது. இன்குபேட்டரில் முட்டை வச்சுட்டு அதுக்கு ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கலான்னு கேட்டால், நம்ம தண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருந்தோம்னாலே போதும், ஈரப்பதம் உருவாகிரும். அதை ஃபஸ்ட்டு 17 நாளைக்கு வந்து 50 வரைக்கும் இருக்கணும் ஈரப்பதத்தோட லெவல் வந்து. அடுத்த 17 நாளுக்கு மேலே வந்து 50க்கு மேலே வேணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டப்பாவில் வந்து தண்ணி ஃபில் பண்ணலாம். அப்படி வச்சாலும் நமக்கு ஈரப்பதம் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று, இந்த ஹியூமிடிட்டி மீட்டர் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், அது வந்து 300 ஆகும். அதை நம்ம அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணுமான்னு கேட்டால், என்னோட சஜஷன், வாங்க வேணாம். அதுக்கப்புறம் எப்படியும் நீங்கள் கீழே ஒரு காட்டன் துணி போட்டு தான் நீங்கள் வச்சுருப்பீங்க முட்டையை, அதனால வந்து அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சு விட்டுக்கலாம். அந்த துணியில முட்டையில படாம தெளிச்சு விட்டுக்கலாம். தெளிச்சு விட்டா உங்களுக்கு நல்ல பொறிப்பு தன்மை வந்து இருக்கும். இப்போ நான் வச்சிருக்க அந்த பெரிய டப்பா தண்ணி தான் நான் இப்போ எக்ஸ்ட்ராவா வச்சது. ஆல்ரெடி உள்ளது அந்த ரெண்டு சின்ன டப்பா தண்ணி தான். இப்போ ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு இவ்வளவு பெரிய டப்பால தண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு மெத்தடும் இருக்கு. அது என்னன்னா, கோணி இருக்கும், அந்த கோணியை வந்து நம்ம நல்லா ஈரமாக்கி அந்த தண்ணியை புளிஞ்சு எடுத்துட்டு அந்த அந்த இதை வந்து போட்டு அது மேல நம்ம முட்டை வைக்கலாம். அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பொறிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 48 முட்டை வந்து வச்சோம். அதுல வந்து 46 முட்டை வந்து கரு உருவாகி இருந்தது. அதில் எவ்வளோ பொறிச்சிருக்குன்னு வந்து நான் அந்த வீடியோவோட கடைசியிலே சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெண்டு குஞ்சுகளும் கடைசியாக ஹேட்ச் ஆனது. இது வந்து ஹேட்ச் ஆகலை, அதாவது அரை இது உடச்சிட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தான் இந்த முட்டையை உடச்சி விட்டேன். ரெண்டும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு 6 முட்டை தான் நமக்கு வந்து பொறிக்காமல் இருக்குது. இது எல்லாமே வந்து பொறிச்சிருச்சு, 42 பொறிச்சிருக்கு இன்ன வரைக்கும். வாங்க நான் அந்த மீதி 40 குஞ்சுகளையும் காட்டுறேன். இப்போ இந்த சிக்ஸ்லாம் 2 டேஸ் ஓல்டு. இப்போ அந்த 40 சிக்ஸும் நல்லா ஆக்டிவாகவே இருக்கு. இந்த சிக்ஸும் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு சிக்கோட விலை வந்து 40 ருபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் இது போல செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வேணும்னா வேல்முருகன் இன்குபேட்டர்ல வாங்கிக்கலாம். இங்க 1 வருஷம் வாரண்டியோட தராங்க. இவங்க கிட்ட 30-200 முட்டை வரைக்கும் வைக்கக்கூடிய இன்குபேட்டர் செஞ்சு தராங்க, நல்ல குவாலிட்டியில. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க.